வணக்கம், நான் உங்கள் ஷங்கர் நாராயண். ஆஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக, அதாவது நட்சத்திரம், ராசி, லக்னம், ஏகப்பட்ட சந்தேகங்கள். இதுக்கெலாம் பதில் என்ன, அதுக்கு பதில் என்ன, இதுக்கு கிளாரிட்டி என்ன, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ். ஸோ நீங்கள் எப்படியும் ஒரு ராசியை சேர்ந்திருப்பீங்க, ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். இப்போ இந்த நிகழ்ச்சி மூலிமா எல்லா சந்தேகங்களுக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து கிளாரிஃபிகேஷனை கொடுக்குறேன். எனக்கு தெரிஞ்ச நாலேஜ்க்கு நான் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். நிறைய க்வெஸ்சன்ஸ் ரிசீவ் பண்ணோம், ஸோ அது ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஒவ்வொன்றையும் படித்து நான் உங்களுக்கு வந்து கிளாரிட்டி கொடுத்துட்றேன். ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ, ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்து ஒரு கேள்வி எல்லோரும் கேட்டிருந்தாங்க காமனாக, உண்மையில் ராசி பலன் பலிக்குமா, நடக்குமா? இந்த ராசி பலன் வந்து பொதுவான பலன், மாதந்தோறும் நீங்கள் கொடுக்குறீங்க, அப்புறம் தின ராசி பலன்லாம் வந்துட்டுருக்கு, இதெல்லாம் உண்மையிலேயே பலிக்குமா, உண்மையே நடக்குமா அப்படின்னா, அதுக்கு ஒரு சின்ன கிளாரிட்டி. ராசி பலன் என்பது என்ன அப்படின்னா, ஒரு ஒரு ஜோடியாக் சைன், அதாவது ஒவ்வொரு ராசி மண்டலங்களில் கோள்கள் நகரும் பொழுது, ஒரு ஒரு பிளானட் வந்து ஒன் மந்த்துக்கு ஒன்ஸ் டிரான்சிட் ஆகும், ஒன்று வந்து ரெண்டே கால் நாலில் ஒன்ஸ், மூணு வந்து அதாவது சந்திரன் வந்து டிரான்சிட் ஆகும், சனி வந்து 2.5 வருஷம், அப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு கால அளவு இருக்குது. அப்போ இந்த ராசி பலன்லாம் வந்து ஒரு பொதுவான கருத்துக்கின் அடிப்படையில் தான் அதை வந்து ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறோம். அது உங்களோட மேட்ச் ஆகுமா மேட்ச் ஆகாதுன்னு கேட்டால், மேட்ச் ஆகும், 100% அக்யூரேட்டாக அது மேட்ச் ஆகாது. ஏன் 100% மேட்ச் ஆகாது? உங்களுடைய பிறவி ஜாதகம் என்பது உங்களுடைய தலை விதி அல்லது உங்களுடைய உருவம்னு வச்சுங்க. இப்போ நீங்கள் உங்களுடைய தோற்றம் இருக்குது, உங்கள் உருவம் இருக்குது, உங்களுடைய உயரம், உங்களுடைய நிறம், உங்களுடைய வெயிட்டு, உங்களுடைய ஃபீச்சர்ஸ், இதெல்லாம் ஒரு அடையாளமாக இருக்குது. அது வந்து என்னன்னு எனக்கு தெரியாது. அது மாதிரி தான் ஒரு ஜாதகம், நீங்கள் பிறக்கும் பொழுதே ஒரு ஹாரோஸ்கோப் வந்து நீங்கள் வந்து வச்சுருப்பீங்க. அந்த ஹாரோஸ்கோப் எப்படின்னா, நீங்கள் பிறக்கும் போது உள்ள பிளானட்ரி பொசிஷன், அது அப்படியே ஒரு கிராஃப் மாதிரி அழகாக நம்ம வந்து ஒரு படமாக எடுத்து அதை வந்து சார்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதுதான் வந்து பர்த் சார்ட், அதுதான் நேச்சுரல் சார்ட்ஸ்னு சொல்கிறோம். அதான் பிறவி ஜனனக்கால ஜாதகம். அப்போ அந்த ஹாரோஸ்கோப்பே தெரியாமல் நம்ம வந்து ஒரு ப்ரிடிக்ஷனை அக்யூரேட்டாக கொடுக்க முடியாது. இந்த பொது பலன் அப்போ எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, மாதந்தோறும் இந்த பலன்களை கொடுக்கும்போது, இல்லை சில பேர் நாள் தோறும் கொடுக்குறாங்க, எதுவாக இருந்தாலுமே இந்த பொது பலன் என்னவென்றால், உங்களுடைய சந்திரன், உங்களுடைய ராசி மண்டலத்தை வந்து ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து மூன் சைன், ஒன்று சன் சைன். அதாவது சந்திரன் அடிப்படையாக கொண்டது மனநிலை, மன உணர்வு, மனசில் உள்ள ஆசை. மனிதன் அந்த ஆசைக்காக தான் நிரந்தரம் அந்த வாழ்க்கையை நடந்துகிட்டே இருக்குது. இன்னொன்று லக்னம், லக்னம் என்பது சூரியன் அடிப்படையாக கொண்டு வர்றது தான் லக்னம். அப்போ சூரியன் அடிப்படையாக கொண்டு வர லக்னம் தான் விதி, விதிக்கப்பட்டது, யோகங்கள், அவயோகங்கள், தோஷங்கள் எல்லாமே அது அதன் அடிப்படையில் வர்றது தான். சந்திரன் வந்து வெறும் மனோகாரகன், மனசு, நம்ம மனசில் என்ன ஆசை இருக்குது, நம்ம மனசு இப்போ என்ன நினச்சிட்ருக்கு, என்ன என்னத்தை வேண்டிகிட்ருக்கு, என்ன தேவையாக இருக்குது, அப்போ அதுக்கு கோள்களுடைய நகர்கள்லாம் சாதகமாக இருக்கா, உங்கள் மனதில் உள்ள ஆசைகளை வந்து அது நிறைவேற்றி கொடுக்க போதா, என்ன நடக்க போகுது, என்ன என்ன யூகிக்கிறோம், அதுதான் ராசி பலன். அப்போ இது பலிக்கவே பலிக்காது அப்படின்லாம் கிடையாது. அந்த மாதிரியான உணர்வுகள் உள்ளவங்களுக்கு அது தொடர்பு படித்து தான் அந்த பலன்கள் வந்துகிட்டே இருக்கும். அது 100% அதை வந்து நல்லா ஷார்ப்பாக கனெக்ட் பண்ணி ப்ரிடிக்ட் பண்ணோன்னா, அது டோட்டல் ஹாரோஸ்கோப்பை பார்த்தா தான் பண்ண முடியும். அதுலேயும் கூட சில இது பண்ண முடியாது. அப்போ இந்த மாதந்தோறும் கொடுக்கக்கூடிய அந்த பலன்கள் எல்லாமே உங்களுடைய ரெஃபரன்ஸ், உங்களுடைய கைடன்ஸுக்கு தான். ஸோ நீங்கள் ஒரு பிளான் இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு வேலை விஷயமாக ஒரு மாற்றத்தை செய்யணும்னு ஒரு பிளான் இருப்பீங்க. அந்த சந்திரனுடைய ராசிக்கு அந்த கிரகங்கள் நல்லா இருந்ததுன்னா மனசில் அது உற்சாகத்தை கொடுக்கும். நீங்கள் நினைக்கிற விஷயம் வேகமாக உங்களை தேடி வரும். இல்லை, அந்த சந்திரனுக்கு கோள்கள் நல்லா இல்லைன்னா அந்த மனசில் உள்ள ஆசையெல்லாம் கவலையை கொடுக்கும், வருத்தத்தை கொடுக்கும், முயற்சியை டல்லாக இருக்கும். இவ்வளோ தான் விஷயம். இப்போ ஏழரை சனி நடக்கும்போது என்ன பண்ணுது, இப்போ ஒரு அஷ்டம சனி நடக்கும்போது என்ன பண்ணுது, அந்த மாதிரி தான் அந்த வித்தியாசங்கள்லாம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும். அப்போது ராசி பலன் பலிக்குமான்னு கேட்டிங்கன்னா பலிக்கும். அது 100% உங்களுடைய பிறவி ஜாதகத்தோடு அதை வந்து சூப்பர் இம்போஸ் பண்ணி அதை அப்படி கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது தான் நம்ம அக்யூரேட்டாக அதை க்ளோஸாக ஃபாலோ பண்ண முடியும். சரி, இது எவ்வளோ பர்சன்டேஜ் இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு சில பேருக்கு வந்து 50%, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லணுன்னா மோரார்லெஸ் 50% வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகிடும். ஏன்னா சந்திரன் மனோகாரகம் இல்லையா, மனசில் உள்ள நமக்கு என்ன தான் விதிப்படி நல்லா நடந்தாலும் மனதில் உள்ள ஆசைகளாக தான் நம்ம வாழ்க்கையை வாழ போராடுவோம். விதிப்படி இதுதான் தெரிஞ்சால் கூட நம்ம ஏற்றுக்க மாட்டோம், ஏன்னா மனம் வேறு, உங்கள் விதி வேறு. ஸோ அதனால் இந்த மாதந்தோறும் சொல்லக்கூடிய ராசி பலன், தினந்தோறும் சொல்லக்கூடிய ராசி பலன், வாரந்தோறும் சொல்லக்கூடிய ராசி பலன், அல்லது வருடந்தோறும் சொல்லக்கூடியது, டிரான்சிட்டில் வர ப்ரிடிக்ஷன் எல்லாமே சந்திரனை பேஸ் பண்ணி தான். அந்த சந்திரனை பேஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே பலிக்குமான்னு கேட்டிங்கன்னா, அது 50% உங்களுடைய வாழ்க்கையில் அந்த வாழ்வியலோடு அது பொருந்த ஆரம்பிச்சிடும். அப்போ அது புரிதல் எப்படி வரும்னா, நீங்கள் ஒரு 3 மாதங்கள் 6 மாதங்கள் தொடர்ச்சியாக பார்க்க பார்க்க தான் உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ பேசிக்காக உங்களோட ஹாரோஸ்கோப் நீங்கள் தெரிஞ்சிக்கிட்டால் இன்னும் டீப்பாக அது கொண்டு போகும். உங்கள் தசா புக்தி என்னன்றதை கனெக்ட் பண்ணும்போது இன்னும் டீப்பாக போகும். அதுதான் நட்சத்திர பலனை பாருங்கள், நட்சத்திர வீடியோஸை லைஃப் ப்ரிடிக்ஷனை பாருங்கன்னு சொல்கிறேன். எந்த வயசில் என்ன பீரியட் இருந்தால் அதை பிரேக் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் ஃபுல்லாக பார்க்க வந்து புரிதல் வரும். அப்போது ராசி பலன் பலிக்கும், அது 100% எடுத்துக்க முடியாது. அது ஒரு ரெஃபரன்ஸாக, ஒரு கைடன்ஸாக எடுத்துக்கிட்டு நீங்கள் வாழ்க்கையை பயணம் பண்ணிகிட்டே போகலாம்.
இப்போ பேர்த் சார்ட்டை கனெக்ட் பண்ணும்போது தான் அந்த 100% நம்ம என்னதை புரிதி பார்க்க முடியும். இப்போ நான் நிறைய கேள்விகளுக்கு நிறைய தகவல்களை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நீங்கள் எனக்கு கொடுத்த மெசேஜஸ் தான். நிறைய பேர் கேட்டிருந்த நீண்ட நாளாக கேட்டிருந்த கேள்விகள்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணி தான் உங்களுக்கு இது ஆன்சராக கொடுத்துருக்கேன். என்னோடய நாலேஜுக்கு எது பெஸ்ட்டாக தெரியுதோ அதை தான் நாலேஜாக கொடுத்துருக்கேன், ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் பகிர்ந்துருக்கேன். நிறைய உங்கள் நண்பரோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அஸ்ட்ராலஜி வந்து ஒரு டீப் நாலேஜ், அது வந்து நம்ம எவ்வளோ தான் படித்தாலும் இல்லை தெரிஞ்சுக்கிட்டாலும் இன்னும் அது கற்றுக்கிட்டே இருக்கணும், டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும், புதிய விஷயங்கள்லாம் அது வந்துகிட்டே இருக்கும். அப்படி தான் அது ஜோதிட ஞானம் அல்லது அஸ்ட்ராலஜின்றது. அப்போது உங்களுக்கு வந்து இந்த பொது கருத்துக்களில் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது புரிஞ்சது நீங்கள் கற்றுக்கிட்டது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுறது நீங்கள் லேர்ன் ஆஸ்ட்ரோவில் படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு இது எல்லாமே வந்து ஒரு ஒரு அனலைசிஸ் தான், எப்படிலாம் அது இருக்குன்றதை ஒரு டீப்பாக நிறைய ஹாரோஸ்கோப்ஸ்லாம் வச்சு ரெஃபர் பண்ணி தான் அனலைஸ் பண்ணி தான் பண்ணுறோம். ஏன்னா உங்களுக்கு இந்த நட்சத்திர ப்ரிடிக்ஷன்லையும் நான் கொடுக்கும்போது அப்படி தான் பண்ணியிருக்கோம். அது ஒரு பெரிய ரிசர்ச் ஒர்க், அது மாதிரி இது ஒரு ரிசர்ச் ஒர்க். அண்டு இதில் வந்து நீங்கள் தொடர்ந்து லைஃப் ஹாரோஸ்கோப்பை ஃபாலோ பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் நண்பரோட ஷேர் பண்ணுங்கள். லைஃப் ஹாரோஸ்கோப்பில் நிறைய சர்வீசஸை வந்து வி ஆடட் மெனி சர்வீசஸ், உங்களுக்கு கன்சல்டேஷன் ஆர் உங்களுடைய ஹாரோஸ்கோப் டீட்டெயில் ஹாரோஸ்கோப், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அதர் சர்வீசஸ், மேரேஜ் மேட்சிங், வாஸ்து, நியூமராலஜி, ஜெமாலஜி எல்லாமே ஆட் ஆகிட்டு தான் இருக்குது. பயன்படுத்திங்க lifehoroscope.in. இந்த வெப்சைட் மட்டும்தான் நம்மளுடையது, மற்ற எந்த வெப்சைட் நம்மளுது கிடையாது. லைஃப் ஹாரோஸ்கோப்புன்ற பேரில் நிறைய இருக்குது, பட் அது எதுவுமே எல்லாமே நம்மளுது கிடையாது. lifehoroscope.in அது மட்டும் தான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், பாருங்கள். இன்னொன்று, அக்டோபர் மாதமே நான் வந்து சில வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணேன். அக்டோபர் மாதம் 2023 உலகத்தை பற்றி, உலகத்தில் உள்ள அழிவுகள், உலகத்தில் ஏற்படக்கூடிய வருத்தங்கள், கஷ்டங்கள், இதை பற்றியும் நிறைய வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் கிளியராக ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.